கொரோனாங்கிறதுனால வெளியில எங்கேயுமே போக முடியாது, ஹோட்டல் இந்த மாதிரி எங்கேயுமே போக முடியாது. அது போக இங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பரோட்டா பண்ணி எம்டி சால்னா பண்ண போறேன். அந்த எம்டி சால்னா எப்படி பண்ணலாங்கறத நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க எம்டி சால்னா எப்படி பண்ணலாங்கறத பாக்கலாம். இதுல வந்து முக்கால் மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன், 10 முந்திரி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசகசா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் லைட்டா காயட்டும். காயவும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா உடைஞ்சிருச்சு. இப்ப வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நான் சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வேக விடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம வெட்டி வச்ச மல்லி இலை, அப்புறம் கொஞ்சமா புதினா இலை. புதினா இலை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அந்த புதினா இலையோட அந்த பிளேவர் வந்து சூப்பரா இருக்கும் எம்டி சால்னாக்கு. இந்த சால்னால 2 சீக்ரெட்டான விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அது சேர்த்தா நம்ம அப்படியே கடையில வாங்குற அந்த எம்டி சால்னா மாதிரியே இருக்கும். அது என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப புதினாவும் மல்லியும் லைட்டா வதக்கியாச்சு. இப்ப நம்ம 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எம்டி சால்னால சீக்ரெட் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இதுதான். இது என்னதுன்னா சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து நான் இதுல 1 ஸ்பூன் சேர்த்துக்க போறேன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சால்னாக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கற ஒரு விஷயம். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். எதுக்குன்னா அந்த மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். இப்ப மசாலா தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துடுச்சு. இப்ப என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, 2வது சீக்ரெட் என்ன அப்படின்னா, கடலை மாவை 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை வந்து நான் தண்ணியில கரைச்சு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் பக்காவா நம்ம பரோட்டா வாங்குற எம்டி சால்னா மாதிரியே இருக்கும். கடலை மாவு அதிகமா சேர்த்துறாதீங்க, அப்பனா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராது. சோ கரெக்டா கம்மியான அளவுலயே சேர்த்துக்கோங்க.
ना इप्पा वंदु 1 टेबल स्पून वंदु कडला मावा तन्नीर कलंद एड़ुत्तिरुक्कें इदु ना इप्पा सेत्तुक्क पोरें इप्पा अदोड कोंजमा ना वंदु तन्नी सेत्तुक्क पोरें எதுக்குனா இந்த கடலை மாவு வந்து அதோட பச்சை வாசம் போகுற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இத கொதிக்க விட போறேன் நம்ம கடலை மாவு சேர்த்திருந்தோம் அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்க போறோம் ना और 1 कप तानी सेत रखे हैं। इप्पे इधर ना 1 स्पून वंदे उप्पे सेत का पोरे। इप्पे इधर नल्ला कोदिच्छे येन्ना वंदे मेल अपेरिंज वरनो आधे वरीक नल्ला कोदिकेटों என்ன மேல பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க அத சால்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அடுப்ப வந்து லோ फ्लेம்லயே வெச்சுக்கோங்க हाई फ्लेम वीन अड़पिड़ों इन तेजा पेस्ट सेतर ना वो रोम तिकान ग्रेवि मारे पड़े उ तनिया वेणूना इन कुछ कूड़े तनी सेको ग्रेवि वह तिका नल मुड़क रोम अधिकम ती सेकें इत पाती अब परोटा चपाती इटली दोसा रोम सूपर तुटे सापड़क इन ना कुछ एण ना प्रिंज वं स्टेज அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்